வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 21 மீனவர்கள் குடும்பத்திற்கு தலா ₹20 லட்சம் நிவாரணம் அறிவிப்பு. திருமணத்தில் மணப்பெண்ணின் காலில் விழுந்த மணமகன், வியக்க வைக்கும் காரணங்கள். எனது பரம்பரையை தொடரப்போறவள், என் வீட்டிற்கு செல்வத்தை அளிக்கும் லட்சுமியை அழைத்து வர போறவள், என் பெற்றோரை அவரது பெற்றோராக மதிக்கப் போறவள், எனக்கு தந்தை என்னும் ஸ்தானத்தை வழங்க போறவள், என் குழந்தையை பெற்றெடுக்கும் சமயத்தில் மரணத்தை தொட்டு திரும்ப போறவள், இவள்தான் எனது வீட்டின் அஸ்திவாரம். இவளின் நடத்தையால் எனது அடையாளத்தை உருவாக்க போறவன். அவளின் பெற்றோரை விட்டு என்னுடன் வரப்போறவள், அவளின் அன்புக்குரியவர்களிடம் இருந்து பிரிந்து இனி உன்னுடன் பயணிக்க போறவள். இத்தனை செய்யும் பெண்ணுக்கு நான் மரியாதை செய்வதில் வெக்கப்பட ஒன்றுமில்லை. இவ்வாறு மணமகன் தெரிவித்துள்ளார். இந்த புகைப்படம் தற்போது வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. ரேஷன் கடையில் புதிய திட்டம், மக்கள் மகிழ்ச்சி. சீன போர் விமானங்களை விரட்ட புறப்பட்ட மலேசிய போர் விமானங்கள், திகிலூட்டும் பின்னணி என்ன? முகக்கவசம் அணிய மாட்டோம், நடுவானில் விமானத்தில் கோழிக்கறி வியாபாரிகள் ரகளை, போலீசார் தீவிர விசாரணை. 2 தவணை குரானா நிவாரணம் ₹2000 நாளை தொடக்கம். ரிப்பன் மாளிகையில் மீண்டும் தமிழ் வாழ்க பெயர் பலகை. ஐடி துறையில் பரவி வரும் பிளெக்சி கலாச்சாரம், இது நல்ல விஷயம்தான். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூறு, ஒரே நாளின் கோரிக்கையை ஏற்று பணி நியமன ஆணையை வழங்கிய தூத்துக்குடி ஆட்சியர். எங்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் உங்களுக்கு இல்லை, ஒன்றிய அரசின் புதிய விதியை ஏற்க மறுக்கும் கூகுள். மேகி நூடுல்ஸ் ஆரோக்கியமான உணவு இல்லை, தயாரிப்பு நிறுவனம் ஒப்புதல். நன்றி.